லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படினால வந்து சடனாக மவுஸ் ஹோல்ட் பண்ண முடியல, என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, என்னால் ஒரு சின்ன பொருளை கூட தூக்க முடியல. இதென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் சந்தேகம் வந்தது என்னோடய ப்ளட் சுகர் தான். ஸோ நெக்ஸ்ட் டே காலில் போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு பயங்கர ஷாக் வந்து வெயிட் பண்ணிருந்தது. ஏன்னா என்னோடய ஃபாஸ்டிங் வேல்யூ வந்து 300, என்னோட பிபி வந்து 436, என்னோடய ஆவரேஜ் வேல்யூ 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.6 இருந்தது. எனக்கு ஒரு பெரிய ஷாக், ஏன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து 5 to 6 தான் இருக்கணும். ஸோ இது கொஞ்ச நாளாகவே வந்து இந்த எலிவேட்டட் வேல்யூவில் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து அப்போ உடனே இந்த ஷாக்கில் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, எனக்கு வந்து ஐயோ இப்போ இங்கே எதுவும் நம்ம பிடிச்செல்லாம் சாப்பிட முடியாதா அப்படிங்கிறத விட என்னோடய 7 வயசு பையன்தான் எனக்கு முதல் ஞாபகத்துக்கு வந்தான். என்னால் பார்த்தீங்கன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் டாக்டர் வந்து ஓகே என் நீ 3 மந்த்ஸில் வந்து உன்னோட ஹெச்பிஏஎன்சி வேல்யூ வந்து நீ 7.5 கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு டார்கெட் கொடுத்துட்டு ஒரு மைல்டு டோஸ் டேப்லெட்டும் கொடுத்தாங்க. சரி, எனக்கு சாய்ஸ் எதுவும் இல்லை, நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் டிசைட் பண்ணிவிட்டு மேஜராக என்ன பண்ணேன்னா ஒரு 5 to 6 சேஞ்சஸ் தான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலையும் ஃபுட்லேயும் நான் வந்து கொண்டு வந்தேன். ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல, ஏன்னா சஸ்டெயின் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலிக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பையனுக்கும் வந்து இதை ஃபாலோ பண்ண வைக்கணுங்கிறது மைண்டில் இருந்துச்சு. அது வந்து செப்பரேட் வீடியோவை போடுறேன் என்னென்ன பண்ணேன்ட்டு. இந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹெச்பிஏஎன்சி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 5.9 வந்துருச்சு. டார்கெட் டாக்டர் கொடுத்த டார்கெட் விட ரொம்பவே கம்மியாயிடுச்சு. 4 மந்த்ஸ் ஆகும்போது 5.4 ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நான் அப்போலோவில் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கேட்ட கேள்வி இதுதான், இந்த டேப்லெட் மட்டும் கண்டிப்பாக கிடையாதுன்னு தெரியும், நீ என்ன பண்ண சொல்லு. இதுதான் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஓப்பனாக ஃபர்மாக கேட்டாங்க. தென் இதை நான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன். அப்போ ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, என்னோட டயட்டிஷியன் உனக்கு கால் பண்ணுவாங்க, அவங்க அவங்களுக்கு அவங்க உனக்கு டீச் பண்ணுவாங்களா இல்லை நீ அவங்களுக்கு டீச் பண்ணுவியான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னாங்க. நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் இட்லி தோசை இருந்து ரெட் ரைஸ்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அரிசி மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணேன், அதில் டேஸ்ட்ல வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையவே கிடையாது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காட்டியானம், பூங்கார், மாப்பிள்ளை சம்பா இந்த 3 அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இட்லிக்காக. இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து மேஜராக வந்து காட்டியானம் பூங்கார் தான் வந்து யூஸ் பண்ணேன், அப்பப்போ மாப்பிள்ளை சம்பா. இதில் காட்டியானம் பூங்காருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் நான் பூங்கார் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பெரிய டம்ளரில் வந்து ஒரு 4 டம்ளர் அரிசி வந்து நான் இப்போ போட போகிறேன். பூங்கார் அரிசிக்கும் பூங்கார் காட்டியானம் மாப்பிள்ளை சம்பா 3க்கும் வந்து ஒரே மெஷர்மெண்ட், ஒரே ரெசிபி தான். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். தண்ணி எடுத்துட்டு அது வந்து இந்த மாதிரி டஸ்டியாக ஒரு மாதிரி ரொம்ப கலக்கலாக இருக்கும். ஸோ 4-5 வாட்டி நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு கிளியர் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். மொத்தமாக அதில் 4 பொருள் நம்ம சேர்க்கணும். அதில் வந்து அரிசி நமக்கு தெரியும், அடுத்தது வந்து நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி வெந்தயம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஊற வச்சிடணும். ஏன்னா இந்த அரிசி வந்து குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் ஊறணும், ஏன்னா இது வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒயிட் ரைஸோட அதிகமாக ஊறணும். இதில் ஒயிட் ரைஸுக்கு போட்டதோட கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் நான் 1/4 டம்ளர் போடுறேன் பாருங்கள், அந்த ஒரு 1 kg ரைஸ் இருக்கும், அதுக்கு வந்து நான் 1/4 டம்ளர் வெந்தயம் போடுறேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 6 to 8 hours வந்து இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ தான் 6 hours ஆச்சு. ஸோ ஊறிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்து அளந்து வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ 4 டம்ளர் ரைஸுக்கு வந்து அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து நமக்கு தெரியும் ஒரு 1 hour கிட்ட ஒரு நாளே நமக்கு போதும். ஸோ உளுந்து அந்த 3வது பொருள், அதில் நம்ம ஊற வச்சாச்சு. 1 hour ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த 4th இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அந்த 4th என்ன அப்படின்னா முளைக்கட்டிய வெந்தயம். இது பார்த்திங்கன்னா முளைக்கட்டி 36 மணி நேரம் முளைக்கட்டிய வெந்தயம். இது வந்து ஏன் இது கம்பல்சரி போடணுமானா கிடையாது, பட் இது வந்து நான் ரீசெண்டாக தான் இதை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த வெந்தயம் வந்து ஒரு நேச்சுரல் இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நிறைய ஆர்டிகல்ஸும் படித்தேன். ஸோ இது வந்து வெறும் வயிற்றில் வந்து 1 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அல்லது மீல்ஸுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்து நான் என்ன இப்போ ரீசெண்டான இந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது அதில் 1 கப் வந்து சேர்ந்து இது வந்து நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்லி எப்பவும் போல் மாவட்டுற மாதிரி தாங்க, உளுந்து வந்து நம்ம நல்லா பந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம எப்பவும் ஒயிட் ரைஸ் பண்ணுற மாதிரியே தான், பட் அதை விட கொஞ்சம் அதிக நேரம் இது ஆட்டுற மாதிரி இருக்கும். பட் அது மாதிரியே நம்ம கொஞ்சம் ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் பெருப்பருன்னு இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த ரெட் கலர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக வந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து அரிசி வந்து நல்லா ஒரு கொஞ்சம் மைல்டாக குறக்கறன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபைனாக ஆட்டிட வேண்டாம். ஸோ ஆட்டியாச்சு. இப்போ உளுந்தையும் அரிசியும் வந்து கலக்கி எப்பவும் போல் எல்லாமே ஒயிட் ரைஸ் நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணியாச்சு. புளிக்க வச்சாச்சு. இப்போ ஈவினிங் நான் ஆட்டினேன், அடுத்த நாள் காலையில் வந்து புளிக்க வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது இட்லி ஊற்றி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் இட்லி தோசை ரெண்டுமே பண்ணலாம். இப்போ ஒயிட் ரைஸ் மாவு ஊற்றுறத விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதர்வைஸ் அந்த வேகிற டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே 8 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் விட்டு பார்த்து அது மாவாக இருக்கா வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் போல் தான். இப்போ இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ் அந்த இட்லி சாப்பிட்றது மாதிரியே அதை விட இன்ஃபேக்ட் டேஸ்ட்டாகவும் ஒரு ஃப்ளேவர் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நட்டி ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் இது விடாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒயிட் இட்லி நீங்கள் சாப்பிடும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் இருக்கிற அந்த இந்த இனிப்புத்தன்மையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எந்த விதத்துலையும் டேஸ்ட்டில் வந்து ஒரு குறைச்சலே கிடையாது. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து வந்து உங்களோட ஃபேமிலியோட ஃப்யூச்சருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீத பவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.